வணக்கம். வேண்டும் செய்திகளுடன் நான் நிரோஷன். 2014 ஆண்டு ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவுக்கு அருகே கடந்த வாரம் உக்ரைனிய கடற்படை ஆளற்ற கப்பல்கள் ரஷ்ய ஏவுகணை தாங்கி கப்பல் இவானோவெட்ஸை அளித்த நேரத்தில் அந்த இடத்திற்கு அருகில் உள்ள கடல் பகுதியில் ஒரு மர்மமான ரஷ்ய கப்பல் நின்றதை அல்லது நகர்ந்ததை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. கிரிமியாவின் டோனுஸ்லாவ் ஏரியின் துறைமுகத்திற்கு அருகே அந்த கப்பல் இருப்பது தெரிகிறது என்று தெரிவித்து, மேலதிக விபரங்கள் அறியப்படாத கப்பலின் இரண்டு செயற்கைக்கோள் படங்களை கிரிமியன் வின் என்ற டெலிகிராம் சேனல் வெளியிட்டது. அந்த சேட்டலைட் படத்தை வேர்ல்ட் இன்று யூடியூப் சேனலில் வெளியிட நாம் அனுமதி கேட்ட நிலையில், இன்னமும் அனுமதி வந்து சேராத காரணத்தினால் சேட்டலைட் புகைப்படத்தை நாம் வெளியிட முடியவில்லை. ஆனால் சேட்டலைட் படத்தில் ஒரு கப்பலை தெளிவாக பார்க்க முடிகிறது. மர்மமான அந்த கப்பல் பெரும்பாலும் மூழ்கிய இவானோவெட்ஸ் கப்பலின் சகோதரத்துவ கப்பலாக இருக்க வாய்ப்பு உள்ளது. வெளியிடப்பட்ட சேட்டலைட் படங்கள் 56 மீட்டர் நீளம் கொண்டு ஒரு கப்பலை காட்டுகின்றன. இது ரஷ்ய கடற்படைக்காக கட்டப்படும் கப்பல் வேலை திட்டம் ப்ரொஜெக்ட் 1241 மோல்னியா 1 ஏவுகணை தாங்கி கப்பலின் அளவை சரியாக ஒத்துள்ளது. இப்போது அந்த கப்பல் அந்த கடல் பகுதியிலிருந்து வெளியேறி சென்று விட்டது. ஏற்கனவே அந்த கடல் பகுதியில் ரஷ்ய கடற்படை கப்பல்களால் உக்ரைனால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட நிலையில் ரஷ்ய கடற்படை கப்பல்கள் எதுவும் அந்த கடல் பகுதிக்கு இனி வருவது சந்தேகமே. உலகின் பலம் வாய்ந்த கடற்படைகளில் ஒன்று தமது கட்டுப்பாட்டில் உள்ள கடல் பகுதிக்கு தமது சொந்த கப்பலை அனுப்ப முடியாத சூழ்நிலையை ரஷ்ய கடற்படைக்கு ஏற்பட்டுள்ளது. பிப்ரவரி 2022 போர் தொடங்கியதிலிருந்து உக்ரைனால் வெற்றிகரமாக தாக்கப்பட்டு 26வது ரஷ்ய கப்பல் இவானோவெட்ஸ் என்று ரஷ்யாவின் சுயாதீன செய்தி நிறுவனமான தி இன்சைடர் தெரிவித்துள்ளது. உக்ரைனின் ராணுவ புலனாய்வு அமைப்பின் தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் கைரிலோ புடானோவ் 6 மகுரா V5 கடல் மேல்மட்ட ஆளற்ற கப்பல்களால் ரஷ்ய கடற்படை கப்பல் தாக்கப்பட்டதாக கூறினார். அந்த ஒற்றை தாக்குதலில் சில நிமிடங்களில் ரஷ்ய கப்பல் கருங்கடலின் அடிப்பகுதிக்கு அனுப்பப்பட்டது. ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் கப்பல்கள் தொடர்ந்து உக்ரைனால் குறிவைக்கப்படுகின்றன. அதை ரஷ்யாவால் தடுக்க முடியவில்லை. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் 2014 கிரிமியாவை ஆக்கிரமித்ததை மீட்க முயல்கிறது உக்ரைன். கிரிமியா தெற்கு உக்ரைனின் ரஷ்ய படைகளுக்கு மாஸ்கோவின் மத்திய தளவாட மையமாக செயல்படுகிறது. பிப்ரவரி 1 உக்ரைனிய கடற்படையின் ஆளற்ற கப்பல்களால் இவானோவெட்ஸ் மூழ்கடிக்கப்பட்டது. உக்ரைன் வியத்தகு காட்சிகளை கொண்டு காணொளியொன்றை வெளியிட்டது. அது ஒரு இரவு நேர கடல் தாக்குதல் நடவடிக்கையின் போது இவானோவெட்ஸ் கப்பலுக்கு உக்ரைனால் அமைக்கப்பட்ட பொறியை காட்டியது. கடல் மேல்மட்ட ஆளற்ற கப்பல்கள் மூலம் கப்பலின் மேலடுக்கில் 6 நேரடி தாக்குதலை திட்டமிட்டதாக புடானோவ் கூறினார். சேதத்தின் விளைவாக கப்பல் கிழக்கு நோக்கி உருண்டு மூழ்கியது. முதற்கட்ட தரவுகளின்படி எதிரி நடத்திய தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் வெற்றியளிக்கவில்லை என்றார் புடானோவ். 3வது ஆண்டை நெருங்கும் யுத்தம் முழுவதும் ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படையால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படைக்கும் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதன் முதன்மை கப்பல் மொக்ஸ்வா ஏப்ரல் 2022 தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. செப்டம்பர் 2023 செவாஸ்டபோலில் உள்ள கருங்கடல் கடற்படை தலைமையகத்தில் உக்ரைன் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பல முன்னணி கடற்படை அதிகாரிகள் கொல்லப்பட்டதுடன் ரஷ்ய நீர்மூழ்கி கப்பலும் அழிக்கப்பட்டது. போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்யாவின் கருங்கடல் கடற்பையில் 1/3 பகுதியை அழித்துவிட்டது என்று புடானோவ் கூறினார். உக்ரைன் இதுவரை ரஷ்ய கடற்படையின் போர்க்கப்பல்களில் சுமார் 33% முடக்கியுள்ளது என்கிறது உக்ரைனிய ஆயுதப்படைகளின் மூலோபாய தகவல் தொடர்புகளுக்கான மையம் ஸ்ட்ராட்காம். சிறந்த மூலங்களின் தரவுகளின்படி முழு அளவிலான படையெடுப்பின் தொடக்கத்தில் ரஷ்ய கூட்டமைப்பின் கடற்கடல் கடற்படை 74 போர்க்கப்பல்களை கொண்டிருந்தது. உக்ரைனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு ரஷ்ய கடற்படைக்கு தொடர்ந்தும் தீங்கு விளைவிக்கும் என்று கூறிய புடானோவ், போரை நீங்கள் நீடித்து சென்றால் அதற்கு நாமும் தயாராக உள்ளோம். உங்கள் கருங்கடல் கப்பல்கள் அனைத்தையும் இழப்பீர்கள் என்பதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன் என்றார். மாஸ்கோவின் போர் முயற்சியின் ஒரு முக்கிய பகுதியான கடல் தாக்குதல்களை உக்ரைனிய படைகள் தொடர்ந்து முடக்கி வருவதால் ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படை கடுமையான பின்னடைவை சந்தித்துள்ளது. ரஷ்ய கடற்படையின் அறிவிக்கப்பட்ட அழிவுகளுக்கு 2 முக்கிய காரணங்கள் உண்டு எனவும் புடானோவ் தெரிவித்தார். உக்ரைனுக்குள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்த ரஷ்ய கடற்படை கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பது முதல் காரணம். 2வது காரணம், உக்ரைனின் கருங்கடல் துறைமுகங்களிலிருந்து உணவு தானிய ஏற்றுமதியை தடுப்பதற்கு ரஷ்ய கடற்படை கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. உக்ரைனின் கருங்கடல் துறைமுகங்களில் இருந்து உணவு தானிய ஏற்றுமதி செய்வதற்கு துருக்கி, ஐநா ஆகியவற்றின் உதவியோடு ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஜூலை 2022 தரகு செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தம் உலகளாவிய தானிய விநியோகத்தில் 30% பொறுப்பான ஐரோப்பாவின் ரொட்டிக்கூடை என்று அறியப்பட்ட கருங்கடல் துறைமுகங்களில் இருந்து ரஷ்ய முற்றுகைக்கு மத்தியிலும் உணவு தானியங்கள் தொடர்ந்து அனுப்புவதை உறுதிப்படுத்த உதவியது. 2023 ஒப்பந்தத்தை முறித்து கொண்ட ரஷ்யா உக்ரைனின் தானிய களஞ்சியங்களை தாக்க தொடங்கியது. வர்த்தக கப்பல்கள் கருங்கடலின் உக்ரைன் துறைமுகங்களுக்கு சென்றால் அவற்றை ரஷ்ய கப்பல்கள் தாக்கும் என்றார் புட்டின்.
ஆனால் அவரது கடற்படைதான் இப்போது செயல்பட முடியாத நிலையில் உள்ளது. உக்ரைனிய ஜனாதிபதி வொலோடிமிர் செலன்ஸ்கி இனி கரங்கடலின் மேற்கு பகுதியில் ரஷ்ய கடற்படையால் செயற்பட இயலாது மற்றும் ரஷ்ய கப்பல்கள் படிப்படியாக கிரிமியாவிலிருந்து பின்வாங்குகின்றன என்று பெருமையுடன் கூறினார். ஒரு பெரிய பலம் வாய்ந்த கடற்படையை நாம் முடக்கியிருப்பது ஒரு வரலாற்று சாதனையாகும் என்றும் அவர் கூறினார்.